கூகுள் ஒரு திருட்டு பையன், அவன் ஒரு ஹேக்கர். இவ்வளோ நாள் ஒரு ஹேக்கர் செய்கிற வேலையை அவன் பண்ணிகிட்டு இருந்தான்னு சொன்னால் நம்புவீங்களா? ஒரு ஹேக்கர் உங்களோட இன்ஃபர்மேஷனை திருடி உங்கள்கிட்ட பணம் முடிவாங்க. இதே வேலையை அஃபீஷியலாக பண்ணால் அதுக்கு பேர் கூகுள் ஆட். நம்மள்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை திருடி வேற ஒரு கம்பெனியில் கொடுத்து அதை வச்சு காசு சம்பாதிக்கிற வேலையை தாங்க இந்த கூகுள் பண்ணுது. இதுக்கு பின்னாடி ஒரு கார்பரேட் சூச்சமே இருக்குங்க. என்னடா சொல்கிறீங்க, கூகுள் நம்ம இன்ஃபர்மேஷனே திருடுதா? வெல் எஸ், கூகுள் ஃப்ளாக்னு ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் யூடியூப் நேயர்களே, நீங்கள் பார்த்துட்டுருக்குறது தமிழ் இன்ஃபினிட்டி சேனல். நான் விக்னேஷ் லக்ஷ்மணன். நான் உங்கள் கூகுள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ஃப்ளாக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கீஸ். குக்கீஸ்ன்றது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலோட கொஞ்சம் டேட்டாவும் இருக்கும். நீங்களே நோட் பண்ணிப்பீங்க, ஒரு டேப்பில் நீங்கள் கூகுள் லாகின் ஆர் ஃபேஸ்புக் லாகின் ஒரு டைம் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் குக்கீஸில் அது ஸ்டோர் ஆகிருக்கும். இது எதுக்குன்னா, நீங்கள் இப்போ ஒருவேளை ஜிமெயில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டேப்பில் யூடியூபோ இல்லை கூகுள் ட்ரைவோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா செகண்ட் டைம் நீங்கள் வந்து லாகின் பண்ண தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ண குக்கீஸை வச்சு உங்கள் யூடியூபோ இல்லை கூகுள் ட்ரைவோ அதுவே லாகின் பண்ணிக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் பண்ண தேவையில்லை. எல்லோரும் ஜென்ரலாக நீங்கள் நோட் பண்ணியிருப்போம், ஆனால் இது ஒரு சில பேருக்கு இதுதான் குக்கீஸ்னு தெரியாது. இது நல்ல ஃப்யூச்சர் நீங்கள் நினைக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ்னு சொல்லுவாங்க. இது யூசர் நேம் பாஸ்வேர்ட் தவிர்த்து மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணும். சரி, இப்போ தேர்ட் பார்ட்டி குக்கீஸ்க்கு வருவோம். தேர்ட் பார்ட்டி குக்கீஸ்னால் முழுக்க முழுக்க நம்மளோட ஆன்லைன் ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணி ஆட் டார்கெட் பண்ணுறதுக்காகவே கொண்டு வந்த ஒரு விஷயம். ஒருவேளை இப்போ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி நீங்கள் தினமலர் வெப்சைட்டில் நியூஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் என்ன மாதிரி நியூஸ் படிக்கிறீங்க, அந்த நியூஸ் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, அதை எந்த லொக்கேஷன்லேருந்து படிக்கிறீங்க, இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷனை இந்த தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இந்த சேவ் பண்ண இன்ஃபர்மேஷனை அடுத்து நீங்கள் வேறு ஏதாவது வெப்சைட் போனீங்கன்னா அந்த வெப்சைட்டில் ஆட் போடுறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தினமலர் சைட்டில் ஐபிஎல் பற்றி, இப்போ ஐபிஎல் சஸ்பெண்ட் ஆச்சு இல்லையா, அதை பற்றி ஒரு 30 நிமிஷம் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போ நீ அந்த நியூஸை படிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப்புக்கு வரீங்க. ஸோ யூடியூப் என்ன பண்ணுன்னா உங்கள் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் இன்ஃபர்மேஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து உங்களுக்கு ஐபிஎல் பற்றின ஆடை காட்டும். அதையும் தாண்டி நீங்கள் என்ன டிவைஸில் யூஸ் பண்ணீங்க, என்ன மொபைல், ஆண்ட்ராய்டா, ஐஓஎஸ்ஸா, இல்லை கம்ப்யூட்டர்னா விண்டோஸா, மேக் ஓஎஸ்ஸா, என்ன வேர்ஷன், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நமக்கு ரிலேட்டடான ஆட்ஸ்லாம் வருங்க. சரிடா, இப்போ நீ சொல்கிறத பார்த்தா நம்ம கூகுளில் ஸ்பீக்கரை பற்றி ரிசர்ச் பண்ணால் அடுத்த செகண்டே ஃபேஸ்புக்கில் அமேசான் ஸ்பீக்கர் ஆட் வருது. அது இந்த தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் தானா? ஆமாண்டா, தேடினா மட்டும் இல்லை, சம்டைம் நீ ஃபோனில் யார்ட்டையாவது அந்த ஸ்பீக்கரை பற்றி பேசினா கூட ஆடு வரதை நம்ம நோட் பண்ணியிருப்போம். இது நம்ம கவர்மெண்ட் ஒன்றுமே கேட்குறது இல்லையா? ஆரம்பத்தில் கண்டுக்கல, ஆனால் நிறையா ப்ரைவசி திருட்டு, ஹேக்கர்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் மக்களின் ப்ரைவசிக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபிஆர். ஸோ இந்த ஜிடிபிஆர் இந்தியாவில் பிடிபிஎன்ற பேரில் பாஸ் பண்ணுறாங்க. பிடிபிஎன்னா பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த பிடிபிஏ ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கன்சென்ட் இல்லாமல் நம்மக்கிட்டேருந்து எந்த இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க கூடாது. அதாவது நம்ம அனுமதி இல்லாமல் இவ்வளோ நாள் எப்படி நம்மக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை திருடி இந்த தேர்ட் பார்ட்டி குக்கீஸில் சேவ் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதை வந்துட்டு நம்மக்கிட்ட அனுமதியோடு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. நீங்கள் ரீசன்ட் டைம்ஸில் நோட் பண்ணியிருக்கலாம், எந்த வெப்சைட் போனாலும் அலோ குக்கீஸ் ஆர் குக்கி செட்டிங்ஸ்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் வச்சு ஒரு பாப்அப் வரும். இந்த ஆக்டை சாதித்த விஷயமே இந்த பாப்அப் தாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டு தான், நம்மக்கிட்ட கன்சென்ட் கேட்டுட்டு தான் இந்த இன்ஃபர்மேஷனை இப்போ எடுக்கிறாங்க. ஆடா பாவீங்களா, இதுதான் அதா? அப்படின்னாலுமே இது கான்சென்ட்னாலும் இன்டைரக்ட் திருட்டுனாடா. இது தெரியாமல் நான் எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருவேன். நீங்கள் யாராச்சும் என்னோடய கேட்டகரியில் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீ மட்டும் இல்லைடா, நிறைய பேர் இது என்ன கேட்குதுன்னே தெரியாமல் அலோவ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தன். இது தெரிஞ்சதுக்கப்புறமாவது ஒரு தடவை நம்ம போய் அதை படித்து பார்ப்போம், என்னதான் சொல்கிறாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த தேர்ட் பார்ட்டிஸ் குக்கீஸு குரோம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, மற்ற ப்ரௌசர்லாம் டிசேபிள் பண்ணுறாங்க. சரி, இவங்க டிசேபிள் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த கூகுள் வந்து ஏதோ புதுசாக ஃப்ளாக்னு ஏதோ ஃபியூச்சர் கொண்டு வராங்களே மேடா, அப்படியா? ஆமாண்டா, ஃப்ளாக்னா ஃபெடரேட்டட் லேர்னிங் ஆஃப் கோஹார்ட்ஸ். முன்னாடி தேர்ட் பார்ட்டி குக்கீஸை வச்சு நம்ம இண்டிவிஜுவலாக ட்ராக் பண்ணாங்க, இப்போது ஃப்ளாக்கை வச்சு நம்மள ஒரு குரூப்பாக ட்ராக் பண்ணுறாங்க. அந்த குரூப்பில் சிமிலர் இன்ட்ரெஸ்ட் உள்ள பீப்புளை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம், இந்த குரூப்பாக ட்ராக் பண்ணுறதுனால என்ன டேஞ்சர், இண்டிவிஜுவலாக ட்ராக் பண்ணால் தானே டேஞ்சர்னு நீங்கள் நினைக்கலாம்.
இப்போதைய நிலவரம் என்னென்னா, மற்ற எல்லா ப்ரௌசர்லேயும் தேர்ட் பார்ட்டி குக்கீஸை பிளாக் பண்ணிட்டாங்க, அதாவது டிசேபிள் பண்ணிட்டாங்க. மொசில்லா, சஃபாரி, ஐஇ இந்த மாதிரி ப்ரௌசர்லாம் இப்போ அவங்களால தேர்ட் பார்ட்டி குக்கீஸை வச்சு நம்மளை ட்ராக் பண்ணவே முடியாது. ஆனால் இன்னும் கூகுள் குரோம் மட்டும்தான் இது பண்ணாமல் வச்சுருக்கு. இது ஏன்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, கூகுளோட ரெவன்யூ, அதாவது கூகுளோட டோட்டல் ரெவன்யூவில் 50% ஆஃப் த ரெவன்யூ இந்த கூகுள் ஆட்ஸ் மூலிமா மட்டுமே வருது. இவ்வளோ பெரிய ரெவன்யூவை கூகுள் மாதிரியான ஒரு கார்பரேட் கண்டிப்பாக இழக்காது. இப்போ அதுக்காக கொண்டு வந்த விஷயம் தான் இந்த ஃப்ளாக். இந்த ஃப்ளாக் வந்துருச்சுன்னா தொடர்ந்து நம்மளை ட்ராக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இதில் வர ஆபத்து என்னென்னா, கூகுளை தவிர்த்து மற்ற எல்லா கம்பெனிலும் நம்ம டேட்டா இருக்காது. எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் நெட்ஒர்க்கும் கூகுளை நம்பி இருக்கிறதுனால மற்ற ப்ரௌசர்லாம் டவுன் ஆகிடுவாங்க. எப்படி ஜியோ நெட்ஒர்க்கு மற்ற நெட்ஒர்க்கை காலி பண்ணாங்களோ அதே மாதிரி கூகுளும் மற்ற ப்ரௌசரை வந்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ கூகுள் வந்து மோனோபொலி ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லா ப்ரௌசருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்மளை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி மறுபடியும் எல்லா நெட்ஒர்க்குமே நம்மளை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்குன்னு ஒரு ப்ரைவசி இல்லாமல் போயிடும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கூகுள் குரோமை நம்ம தவிர்க்கிறது தான் ஒரே வழி. மொசில்லா, ஒப்பேரா, சஃபாரி, ஐ இந்த மாதிரி நிறையா ப்ரௌசர்ஸ் மார்க்கெட்டில் நிறையா ஃபீச்சர்ஸோடு இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கூகுளை உங்கள் வாழ்க்கையை விட்டு டெலீட் பண்ணுறது தான் ஒரே வழி. அதுதான் நல்லதும் கூட. ஸோ கூகுளை முடிந்தளவு யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.